हेलो व्यूवर्स, वेलकम टू मोनीस किचन। मोनीस किचन इनकी नाम पाकपोना पास्ता एपी से नाम पाकपर अवर पात्र पास्ता वो कप ना एचर फैनली चापने चिना कट पायचर तक पड़िया नरको मुट रे वचर पचम रेडे रे कट पड़ी वचर टोमेटो साचर मिगाय तूल्त वचर गरम मसाला कुछ एको देवान अल्व उपर पात्र तीर नम्बर पास्ता वो वेग वो सो अ पास्ता उन्नोड़ उटिकाम ना वो टू थ्री स्पून वो आयिल आड पड़े अर पास्ता ओटिका स्टव आन पड़ेल अदल अत्र वो इंत वचर पास्ता वो आड पड़ेल ना संगु शेप पास्ता एेप्स वो उड़ पाकंबूद नल एलो वी सापड़वा अगर नम्ब स्टव आन पड़ेल पैन यूस पड़को पैन इलादों कड़ा यूस पड़ेल कड़ा पैनलो आयिल अल अल पास्ता वंदो पास्ता और थ्री मिनट्स और फोर मिनट्स वेग वा नेक्स्ट इन स्टेज आनियन आड पड़ेल आनियन वो आड पड़े ना वदकड़ आनियन वो रोम वदंगी गोल्डन ब्राउन कलर वरण अवश्यम क्या पास्ता कुछ क्रंचिया नल्क वद இந்த ஸ்டேஜில வந்தோம்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அதிகமாக ஆட் பண்ணா கூட பரவாயில்லை ஏன்னா நம்ம இந்தியன் ஸ்டைல் பாஸ்தான்றதுனால தக்காளி நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவர்ல வந்து இருக்கும் இந்த ஸ்டேஜில நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்றேன் அப்பதான் வந்து தக்காளி வந்து நல்லா வேகும் உப்பு ஆட் பண்ணி லைட்டா கிளறி விட்டுக்கலாம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாஸ்தா வந்து வெந்துருச்சு நம்ம இத கிளறி ஒரு மூடி போட்டு நம்ம பாஸ்தா வந்து பார்க்கலாம் மூடி போட்டுக்கங்க அது ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குக்க ஆகட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதுல இருக்க தண்ணி எல்லாம் வந்து நம்ம வடிகட்ட போறோம் இதுல இந்த உப்பு எதுமே ஆட் பண்ணவேனா வெறும் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும் இப்போ இதுல ஒரு வடி தட்டு இல்ல ஏதோ ஒரு தட்டு வச்சி நீங்க வந்து இதுல இருக்க தண்ணி எல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அதை ஆற வைக்கணும் இது நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாம் இல்ல நைட் டின்னரா கூட நீங்க வந்து இத செய்யலாம் மார்னிங் பிரேக்பாஸ்டா கூட இத என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா அந்த பாஸ்தா ஒட்டி வரல அதுக்குள்ள நம்ம இந்த தக்காளி வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு தக்காளி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டேஜ்ல வந்து மிளகாய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டுருக்கதனால மிளகாய் தூள் அந்த அளவுக்கு சேர்க்க வேண்டாம் லைட்டா சேர்த்துக்கிட்டா போதும் இதல நம்ம எந்த தண்ணியோ அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது ஜஸ்ட் அந்த மசாலாலயே வந்து நம்ம இந்த பாஸ்தா வந்து கிளறி எடுத்துற போறோம் நல்லா வெந்து வந்துச்சு நல்லா அந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குத்தி விட்டுக்கங்க
நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரியான டிஷ் செய்யும்போது. ஸோ அது ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ சாஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் இல்லாதவங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து அந்த டைமில் கட் பண்ணி, ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அடித்து கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் எப்படி செய்கிறது கூட நான் வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மசாலா ஸ்டேஜுக்கு வந்துட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா கொட்டும்போது நம்ம வந்து ஓவராக ஹார்டாக வந்து நம்ம கிளறக்கூடாது. ஸோ அதோடய டேஸ்ட்டு எந்த அளவுக்கு மாறாது, பட் நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அது கொஞ்சம் வந்து அது உடஞ்சிதுன்னா நல்லா இருக்காது. மோஸ்ட்லி சின்ன பசங்க அந்த மாதிரி ஒன்றுனா எடுத்து அழகாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அந்த அதோட வந்து நம்ம அதை உடச்சி விடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து பொறுமையாக அந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து அதை மூடி போட்டு வேக வச்சா போதும். அந்த மசாலாலாம் அந்த பாஸ்தாவோட கூட கொஞ்சம் மர்ஜ் ஆகணும், ஒன்று சேர்ந்தால் தான் வந்து அந்த பாஸ்தாவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இது மேலே வந்து குட்டீஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு சீஸ் ஆட் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதுமாதிரி மேலே கூட சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கேப்பில் வந்து அந்த எக்கை வந்து ஆட் பண்ணுறேன். எக் ஆட் பண்ணும் போது கூட உடனே கிளறிட்டிங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் மூடி போட்டு எடுத்தீங்கன்னா அந்த எக்கு வந்து ஓரளவுக்கு ஆஃப் பாயில் ஆகிட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா அந்த எக்கை கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் எக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகும். அங்கங்கே வந்து அந்த பாஸ்தாக்குள்ளே போய் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அது பிடிக்காமல் போயிடும். பார்த்தீங்களா நல்லா உதிரி உதிரியாகவும் வந்துருச்சு. அந்த ஷேப்ஸும் வந்து உடையில சுவையான பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவி எடுத்து சேவ் பண்ணிங்கன்னா சுவையான பாஸ்தா ரெடி ஆகிடும். இதே போல் நிறைய வீடியோக்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோனிகா. மறக்காமல் மோனிஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.